நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஓட்ஸ் இட்லி. வெயிட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது, ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்காது, ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம 1 கப் ஓட்ஸ் எடுத்துக்கலாம், ரோல்டு ஓட்ஸ். இதுக்கப்புறம் நல்லா வந்து அரைச்சிக்கலாம். நீங்கள் நார்மல் ஓட்ஸ் எடுத்தால் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் பச்சை வாசனை வராது. இதுக்கப்புறம் ஒரு பவுலில் 1.5 கப் ரவை எடுத்துக்கலாம், உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச ஓட்ஸ் மாவு, பெருங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தயிர் இதெல்லாம் போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இந்த பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதை வந்து மூடி வச்சுருவேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ரவை வந்து ரோஸ்டட் ரவை இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு இதில் போட்டுக்கலாம். இதை 30 நிமிஷம் விட்டுவிட்டோன்னா ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈனோ இல்லைனா பேக்கிங் சோடா போட்டுட்டு, லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, கெட்டியாக இருந்தனா நீங்கள் நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல இட்லி பேட்டர் மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும். ரொம்ப நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இட்லி பிளேட்டில் நல்லெண்ணெய் வந்து போட்டு நான் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேட்டரை நம்ம இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எனக்கு 12 இட்லி, ரொம்ப சின்ன சின்ன இட்லியை நான் ஊற்றிருக்கேன். ஸோ 12 இட்லி வந்தது ரொம்ப 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 சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இது மாதிரி ஸ்டீம் பண்ணி சாப்பிட்லாம். 10 மினிட்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும் வேகிறதுக்கு. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் முருங்கை பொடியும் எள்ளு பொடியும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுட்டோன்னா சட்னி கூட செய்ய வேண்டியதில்லை. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப சூப்பரான இட்லி நமக்கு தயாராகிடுச்சு. 2 நிமிஷம் விட்டுட்டு தண்ணியை தொட்டுட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து வந்துடும். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம இதுக்கு மாவெல்லாம் ஒன்றும் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ரவையும் ஓட்ஸ் இருந்ததுனாவே போதும். ஸோ இதனோட என்னென்ன பொருட்கள்னு சொல்லிவிட்டு நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோ சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் .in என்னோடய வெப்சைட்டுக்கும் நீங்கள் போய் பார்த்துருக்கலாம்.